ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வயிற்றுப்போக்கு ஏன் வருது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வயிற்றுப்போக்கு நம்ம எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒன் டைம், நம்ம குழந்தையாக இருக்கும் போதும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்ததுக்கும் சரி, நம்ம லைஃப் டைமில் ஒன் டைம் எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மேபி அஜீரணமாக இருக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வயிற்றுப்போக்குக்கு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வயிற்றுப்போக்கை நம்ம காமனாக லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்வோம், இங்கிலீஷில் டயேரியா அப்படின்னு கூட சொல்வோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைல் ஆசிட்னால நம்ம லிவர் வந்து பைல் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டின் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நார்மல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டின் வந்து பைல வந்து சரியா அப்சர்வ் பண்ணல அப்படிங்கும் போது ஸ்ட்ரைட்டா பைல் வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடும், அதாவது பெருங்குடலுக்கு போயிடும். அங்க போகும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த பெருங்குடல் இருக்கிற லைனிங் எல்லாத்தையுமே வந்து இரிட்டேட் பண்ணும். இரிட்டேட் பண்ணும்போது அதனால ஃபுட்டை நல்லா டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு லூஸ் மோஷன் நடக்கும். செகண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குங்க. இந்த சிண்ட்ரோம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனால ஃபுட்டு டைஜஸ்டே பண்ண முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே அப்படியே நம்மளுக்கு வாட்ரி ஸ்டூலாக போ வெளியே வந்துகிட்டே இருக்கும். என்ன சாப்பிடும், ஈவன் தண்ணி குடித்தாலுமே கூட அது வந்து நம்ம வெளியே வந்துகிட்டே இருக்கும், எதுவுமே நம்ம உள்ள உடம்புல தங்கவே தங்காது. இதுக்கு காரணம் வந்து இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் தான். லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து வாட்டர் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணுறனாலிக்கு நம்மளுக்கு வாட்ரி ஸ்டூலாக போயிட்டே இருக்கும், தண்ணியாக போகும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி தண்ணியாக போயிட்டே இருக்கும். தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயார்டியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குங்க. இந்த பாக்டீரியா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கும், குடிக்கக்கூடிய வாட்டரில் இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு இருந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டா சிலருக்கு ஒத்துக்காது, வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும். அந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கயார்டியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணும். லார்ஜ் இன்டெஸ்டைனால எந்த ஒரு ஃபுட்டையும் சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி டைஜஸ்ட் பண்ணாத போது வாட்டர் வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் ரொம்பவே அப்சர்வ் பண்ணும். அப்படி ரொம்ப அப்சர்வ் பண்ணாலும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கூட டைஜஸ்ட் ஆகாம அப்படியே டயேரியாவா வயிற்றுப்போக்கா போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள யாருக்காவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போங்க, இல்லைன்னா வீட்டிலே ஏதாவது ஆயுர்வேதிக் மெடிசன் இல்ல ஹோம்மேட் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சரியாகலைன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பாருங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க.